அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறம் பரதப்பட்டரோட யோசனைகளால் எதிரிகளை தோக்கடிப்பாங்களோ இல்லையோ, ஆனால் வீரரவியோட படைத்தலைவர்களோட மனசை அன்னைக்கு பரதப்பட்டர் வென்றுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த நாள்லேருந்து பரதப்பட்டர் விதவிதமான கட்டளைகளை முதலமைச்சருக்கும் சேனாதிபதிக்கும் உத்தரவிட்டு இருந்தாரு. அதை பற்றி சேனாதிபதி மன்னர்கிட்ட பேச வராரு. இந்த மாதிரி உத்தரவுகள் பொதுவாகவே ஒரு மன்னர் எங்களை செய்ய சொல்கிறது தான் வழக்கம். ஆனால் குருநாதர் சொல்லும்போது அதை எப்படி செய்யறது அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சேனாதிபதி சொல்லவும், அப்படி என்ன சொன்னார், அந்த உத்தரவுகள் என்னன்னு கேட்குறாரு. முதல்ல நம்ம கூட்டத்தில் அன்றைக்கி பேசின மாதிரி மக்களை மேற்கு நோக்கி கடலோரமாக பயணிக்க சொன்னார் இல்லையா, அந்த மக்கள் கையில் போர் ஆயுதங்களை கொடுக்க சொல்கிறாரு. இது கொஞ்சம் விபரீதமான விஷயம். போர் பயிற்சியே இல்லாத மக்கள் கையில் ஆயுதங்கள் தாங்க நம்ம ஏன் அவங்கள அனுப்பணும்? அடுத்து முதலமைச்சருக்கு அவர் இட்ட கட்டளை இன்னும் விபரீதமாக இருக்குது. ஊரில் போர் எப்போ வேணால் வரும் அப்படின்ற சூழ்நிலையில் மக்களுக்கு கேளிக்கையும் கலை நிகழ்ச்சிகளும் அவசியமாக என்ன, அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவிட்டிருக்கார். இதை கேட்ட மன்னருக்கு பரவாயில்ல, குருநாதர் பண்ணுற விஷயம் நமக்கு மட்டும் பிடிக்காமல் இல்லை, சேனாதிபதிக்கும் முதலமைச்சருக்கும் பிடிக்காம தான் போயிட்டு இருக்கு, இதுவும் ஒரு வகையில் நல்லதாக தான் போய் முடியும், அவர் மேலே மக்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல வெறுப்பு வரும், தான் நினச்ச மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. அடுத்த ரெண்டு நாளைக்கு குருநாதர் விதவிதமாக கட்டளைகளை இட்டுட்டு இருந்தாலும் அதை செயல்படுத்த யாருக்குமே மனசு வந்து அந்த காரியங்களை செய்யலை. எல்லாருக்கும் அவர் மேலே கொஞ்சம் வெறுப்பும் வளரதான் ஆரம்பிச்சுது. தலைநகரில் மூணாவது நாள் இரவு ஒரு கலை நிகழ்ச்சி நடக்குது. அந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்த ஒருத்தன் தூணில் சாஞ்சிக்கிட்டு, இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு அவன் பக்கத்தில் இருக்கிற பொண்ணை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவ, எனக்கு மட்டும் எப்படி புரியும், உனக்கு மட்டும் எப்படி புரியும் நீ எப்படி சொல்லலாம், நீ தான் அரண்மனையிலேருந்து இவ்வளோ சுதந்திரமாக வெளில வந்திருக்கே, அதுவே உனக்கு வியப்பா இல்லையா அப்படின்னு கேட்குறான். இதில் என்ன வியப்பு இருக்குது, இங்கே போர் நடக்கிற சமயத்தில் இப்படி கூத்து கட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் விசித்திரமாக இல்லை, இதெல்லாம் என்ன குருநாதரோட ஏற்பாடா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆமாம், வேற யார், இத்தனையும் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு, சேரமன்னன் இதுக்கு எந்த எதிர்ப்பும் சொல்லலையா? அவர் எதுவுமே சொல்லலை, எல்லாமே குருநாதர் சொல்கிறபடி தான் நடந்துகிட்ருக்கு, கோட்டைக்கு வெளியில் பாதுகாப்பாக இருக்கிற காடை கூட அழிக்க போகிறாங்க, மரத்தெல்லாம் வெட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி யாராவது பண்ணுவாங்களா? அதுக்கு அவன், யாருமே அவரை எதிர்த்து கேட்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அவரை எதிர்த்து இங்கே பேச யார் இருக்கா, கடற்படை தலைவராக இருக்கட்டும், சேனாதிபதியாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாரும் குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் இங்கே நடந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிய நாட்டு இளவரசியை பாண்டிய அரசரிடமே ஒப்படைக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது, அப்படி அவங்க ஒப்படைச்சா பாண்டியர்கள் சமாதானம் பேச வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை சரணடைய சொல்லி முரசு அறிவிச்சு 3 நாள் ஆச்சு, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு குறிஞ்சி இந்திரபானு கிட்ட கேட்குறா. நான் சரணடைய போறதா இல்லை, இந்த தடவை நான் சிறைக்கு போனா குருநாதர் சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்க, என்னை யாராலையும் காப்பாற்றவும் முடியாது. நீங்கள் சரணடைவீங்க அப்படின்னா குருநாதர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு இந்திரமானு கேட்கவும், உங்கள் முகம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குமாமே, அவர் தான் உங்கள் முகத்தை இப்படி விகாரப்படுத்திட்டாராமே. ஆமாம், நீங்கள் சரணடைஞ்சால் அந்த விகாரத்தை அவர் கலைச்சிட்டு உங்கள் பழைய உருவத்தை கொண்டு வரதா என்கிட்ட சொன்னார் அப்படின்னு குறிஞ்சி சொல்கிறார். இந்த ஆசைக்கெல்லாம் இணங்கி நான் சரணடைவேன் அப்படின்னு குருநாதர் தப்பாக கணக்கு போட்டிருக்காரு அப்படின்னு இந்திரபானு சொல்கிறான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே இந்திரபானுக்கு ஒரு குதிரை சத்தம் கேட்குது.
குறிஞ்சி கிட்ட உனக்கு அந்த சத்தம் கேக்குதா, நல்லா உத்து கேளு அப்படின்னு கேக்குறான். எனக்கு ஒன்றும் கேட்கலையே அப்படின்றா. கொஞ்ச நேரத்துல ஒரு குதிரை சத்தம் அவளுக்கும் கேக்குது. ஆமா கேக்குது, என்ன இது அப்படின்னு கேக்குறா. இது வீரபாண்டியனோட குதிரை, அவர் தலைநகர் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காரு. அதை இங்க இருக்கிற பாண்டிய ஒற்றர்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குதிரை இப்ப இங்க வந்திருக்கு அப்படின்னு இந்திரபானு சொல்றான். குதிரை இதெல்லாம் சொல்லுமா அப்படின்னு அவ கேக்குறா. ஆ, அந்த குதிரைக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி. அது சொன்னா சொன்ன பேச்சு கேட்கும். மனுஷங்க மனசை புரிஞ்சு நடக்கிற மாதிரியான ஒரு குதிரை. சரி, வேற என்னென்ன நடக்குது அந்த அரண்மனையில, ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லு அப்படின்னு இந்திரபானு குறிஞ்சிக்கிட்ட கேட்குறான். நான் தான் எல்லா முக்கியமான விஷயத்தையுமே சொல்லிட்டேனே, வேற எதுவும் இல்லையே அப்படின்னு குறிஞ்சி சொன்னதும் இந்திரபானு அதுக்கு, சேர மன்னர் செய்கிற விஷயங்களில் நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கலாம், ஆனால் அவரோட புத்தி கூர்மை நமக்கு முக்கியம் இல்லாத விஷயத்தில் கூட தந்திரம் இருக்கும். அதனால் எந்தெந்த விஷயம்லாம் நீ அரண்மனையில் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறியோ, உனக்கு என்னென்ன தெரியுமோ மொத்தத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி இந்திரபானு கேட்கவும் குறிஞ்சி மொத்த விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்போல்லாம் மன்னர் அரசவைக்கே போகிறது கிடையாது, அரண்மனையோட அந்த புறத்தில் தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் பெரிய ராணியோட மாளிகையில் தான் இருக்கார். அங்கே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு இந்திரபானு கேட்டதும், அவர் அங்கே என்ன பண்ணுவாரா, நீங்கள் அன்னைக்கு இரவு முத்துக்குமரியோட அறையில் என்ன பண்ணீங்களோ அதை தான் பண்ணுவார். இப்போ அது முக்கியம் இல்லை, அங்கே என்ன வேலை நடக்குது. ராணியோட ரதத்தை பழுது பார்த்துட்ருக்காங்க. ஓ, எதுக்கு பழுது பார்க்குறாங்க? அது தெரியல, அது அவங்க வெளியில் நகர் ஊர்வலத்துக்காக வர ரதம் தானே அப்படின்னு இந்திரபானு கேட்குறான். ஆமாம், நகர்வலத்துக்காக வச்சிருக்க ரதம் தான். அதை இப்போ பழுது பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்றது இந்திரபானுக்கு புரிஞ்சிருது. சரி, அதை யார் பழுது பார்க்குறா அப்படின்னு குறிஞ்சிக்கிட்ட கேட்குறான். அதை சேனாதிபதி தான் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு குறிஞ்சி சொன்னதும், சரி கிளம்பு அப்படின்னு இந்திரபானு சொல்கிறான். எங்கே போகிறோம்? அரண்மனைக்கு. நீ என்ன கண்டுபிடிச்சதா சொல்லி காவலர்கள்கிட்ட ஒப்படைச்சிரு. இப்போ தான் நான் சரணடைய மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே என்ன ஏற்பட்டுச்சு உங்கள் மனமாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு கேட்குறா குறிஞ்சி. அதெல்லாம் உனக்கு புரியாது, என்னை நேராக அரண்மனைக்கு கொண்டு போய் ஒப்படைச்சிரு அப்படின்னு அவன் சொன்னதும் குறிஞ்சி வேற எதுவும் பேசாமல் அவனை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வாசலில் குருநாதர் இவங்களுக்காக காத்துட்ருக்காரு. கூட இருந்த ரெண்டு காவலர்களை பார்த்து, இவனை நீங்கள் தான் பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இந்த பொண்ணு தான் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தா. சரி வா இந்திரபானு, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் அவனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. உள்ளே போனவர் அவரோட அறையில் உட்கார வச்சு, உண்மையிலேயே நீ அந்த பொண்ணு கையில் மாட்டி காவலர்கள் உன்னை சிறை செஞ்சாங்கன்றது என்னை நம்ப சொல்கிறல்ல, அப்படி நீ மாட்டியிருந்தனா உன் இடுப்பில் இருக்கிற வாள் இந்நேரத்துக்கு எடுத்து உபயோகப்படுத்தியிருப்ப, அது கலையாமல் மடித்த மடிப்பு அப்படியே இருக்குது, நீ விடுற கதையெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு குருநாதர் சொல்கிறாரு. நான் உன்னை சரணடைய சொல்லி 3 நாள் ஆச்சு, 3 நாள் ஆகியும் நீ வரலை. 4வது நாளாக இன்னைக்கு வந்திருக்கன்னா நீ சரணடையறதுக்காக வரலை, ஏதோ ஒரு காரணத்தோடு தான் இங்கே வந்திருக்க. என்ன காரணம் அது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என் முகத்தை திருப்பி மாற்றி தரேன்னு சொல்லி சொன்னதாக குறிஞ்சி சொன்னான், அதனால தான் நான் வந்தேன். சரி, இப்போ நீ சரணடைஞ்சிட்டல்ல, உன் முகத்தை நான் திருப்பி மாற்றி தரேன். நீ என்னோட பாதுகாப்புலேயே இந்த பக்கத்து அறையில் நானே உனக்கு காவலுக்கு இருக்கேன், அந்த அறையில் நீ தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த 2 நாளைக்கு குருநாதர் இந்திரபானுவை வந்து சந்திக்கலை. 3வது நாள் வந்து இந்திரபானுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏதோ பச்சலையெல்லாம் மூஞ்சியில் போட்டு அந்த அறைக்குள்ளே துளியும் வெளிச்சம் வராமல் பண்ணிட்டு, இந்த பச்சலையில் இருக்கிற ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும், உன்னோட முகத்தில் லேசாக எரிச்சல் வரும், இந்த அறையில் இருக்கிற விளக்கோட வெளிச்சம் மட்டும் உன் மூஞ்சியில் பட்டா போதும், அந்த எரிச்சல் வரும்போது அந்த விளக்கில் இருக்கிற எண்ணெயை எடுத்து தடவிக்கும், அதுவே உனக்கு நல்ல இடம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு
குருநாதர் அவனுக்கு கொஞ்சம் உண்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நாளைக்கு தான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அடுத்த நாளும் அவனுக்கு சிகிச்சை தொடருது. அந்த சிகிச்சை இன்னும் கடுமையாக இருக்குது. மூணாவது நாள் அவன் சிகிச்சை முடிஞ்சதும் அந்த இடத்துக்கு வீரரவி வராரு. இங்கே என்ன நடக்குது குருநாதரே அப்படின்னு சொல்லி கோபத்தோட குருநாதரை பார்த்து கத்திட்டு உள்ளே வந்தவர் இந்திரபானுவோட முகத்தை பார்த்த உடனே அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாரு. அதை பார்த்த வீரரவி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இவனை, முன்னோட இன்னும் 1000 மடங்கு விகாரமாய் கிடக்கவன் முகம், தர்மம் தர்மம்னு அவ்வளோ பேசிட்டு இப்போ நீங்கள் இவனுக்கு பண்ணியிருக்கிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு வீரரவி கேட்குறாரு. அப்போது சண்டை வெளியில் ஒரு வீரனை விட்டு இவனை மறைவிலேருந்து தாக்க சொன்னீங்க, அது மட்டும் தர்மமா அப்படின்னு குருநாதர் கேட்குறாரு. இது அதர்மம் குருநாதரே, சத்தியமாக இது யாருக்குமே வரக்கூடாத ஒரு சோதனை, இதுக்கு நீங்கள் அவனை கொல்லவே கொண்டு இருக்கலாம், இனிமேல் அவனை என்னால் சிறையில் வச்சிருக்க முடியாது, அவனை விடுதலை செஞ்சு நேராக பாண்டிய மன்னன் கிட்ட அனுப்புங்க, இல்லைன்னா அவனுக்கு எங்கே போகணுமோ அங்கே அனுப்பிச்சு வைங்க, இனிமேல் 1 நிமிஷம் கூட அவனை நான் இங்கே வச்சிருக்க மாட்டேன். நீங்கள் செஞ்சிருக்க இந்த காரியம் சேர நாட்டுக்கே பெருத்த அவமானத்தை தேடித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்து இந்திரபானுக்கு என்ன ஆகும் அடுத்த பதிவில் நாங்கள் சொல்ல நீங்கள் கேட்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.